Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிடி கொல்கட்டை எப்படி செய்யறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல 1 கப் பச்சரிசி எடுத்துக்கங்க. 1 கப் பச்சரிசி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை தூள் பண்ணி வச்சுக்கங்க. அதோட ஒரு உருண்டை வெல்லம் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம அடுப்புல சட்டியை வச்சு வெள்ளத்தை அதில் போட்டு ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வெள்ளம் நல்லா கரைஞ்சி பாகம் ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வெள்ளம் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், பாகு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பாகை நம்ம அப்படியே வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்ததை நம்ம இந்த அரிசி மாவோட இந்த ஏலக்காய் தூளை சேர்க்குறோம். ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு இந்த வடிகட்டி வச்ச வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்படி கொஞ்சமாக சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பையும் சேர்த்துட்டு மறுபடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணிவிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அடுத்ததான் நம்ம மாவு எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவை நல்லா உருண்டை பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி அழுத்தி எடுத்துடலாம். பிடி கொல்கட்டை ரெடி ஆகிடும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சி இட்லி சட்டியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இதை 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பிடி கொல்கட்டை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் பிடி கொல்கட்டை செஞ்சாச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.